நம்மையெல்லாம் அறிவுக்கடலில் ஆழ்த்துகின்ற ஒரு பெரும் தெய்வம் எது என்று கேட்டால், கலைமகள் என்று அழைக்கப்படுகின்ற, பாரதி என்று போற்றப்படுகின்ற சரஸ்வதி தேவியை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. மகாகவி பாரதிக்கு கூட பாரதி என்ற ஒரு பட்டம் என்ன அப்படின்னா, அந்த பாரதி என்றால் சரஸ்வதி என்று பொருள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அந்த கடவுள் தான். எப்படி நான்கு கரம், ரெண்டு கரத்தில் வீணை, ஒரு கரத்தில் ஜபமாலை, ஒரு கரத்தில் ஏடு, அதாவது யாதானும் நாடாமால் உறாமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, எந்த இடம் என்று பார்க்காமல் எந்த ஊர் என்று பார்க்காமல் ஒருவன் வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டுமா, அப்படி படிக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் சரஸ்வதி தேவியினுடைய புகழ் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ கனெக்டிகேட்டில் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு உள்ளிருக்கக்கூடிய அந்த நூலகத்தில் ஒரு ஓவியத்தை பார்த்தேன். என் நண்பர் ஜான் பெர்னார்ட் பெய்ட் அங்கே வந்து பேராசிரியராக இருக்கிறார். அதில் அந்த சூர ஓவியத்தில், அந்த உள்ளிருக்கக்கூடிய சர்ச்சில் அந்த ஓவியத்தில் வெள்ளுடை எரித்த ஒரு தேவதை கையில் ஏடோடு அப்படி பறந்து வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. பிரம்மாண்டமான படம் அது. அவரை பார்த்துட்டு என்ன கேட்குறாரு, அவர் தமிழ்நாட்டில் படித்தவர், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் அப்படின்னார். நம்ம ஊர் சரஸ்வதி ஞாபகம் அப்படின்னே, வெள்ளைக்கலை பூண்டு வெள்ளைக்கமலத்திலே வெற்றிருக்கிறாரே அந்த சரஸ்வதியை எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னேன். அவரும் உண்மைதாங்க அப்படின்னார். அந்த சரஸ்வதி தேவி கல்வியை நமக்கு தருவாள், தாமரையில் விற்றிருக்கிறாள். சேறு நிறைந்தது தாமரை, நீர் நிறைந்தது குளம், சேரும் குளமும் நீரும் இருக்கக்கூடிய இடத்தில் தாமரை மலர்ந்திருக்கிறது. அந்த அறிவு தாமரை மலர வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வம் அதன் மீது அமர்ந்திருக்கிறது. மலர் ஐந்து வகையான குணங்களை உடையதும் வாங்க, மென்மை, குளிர்ச்சி, வண்ணம், தேன், அதேபோல் இனிமை, இப்படி எல்லாமாக இருக்கக்கூடிய அதன் மீது அமர்ந்திருக்கிறார். இந்த தெய்வத்தை பாடுகின்ற பெருமை என்ன? சரஸ்வதி பூஜைக்கு என்ன கேட்போம், அன்றைக்கி படிக்கப்படாத படிப்போம் அப்படிலாம் இல்லைங்க. அன்றைக்கி படிக்கிறதுக்குன்னே பாட்டு இருக்குது. அது என்ன பாட்டு என்றால், சகலகலாவல்லி மாலை. குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்து காசிக்கு போனபோது அங்கே இருக்கிற மன்னன்கிட்ட பணம் கேட்டு தமிழர்கள் சென்று தங்குவதற்கான ஒரு இடம் வேணுமே கட்டுறதுக்காக, அந்த மன்னனுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக எனக்கு அந்த மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சரஸ்வதி படத்தை வச்சு 10 பாட்டு பாடினாராம். அந்த பாட்டு தான் சகலகலாவல்லி மாலை. அந்த எம்பெருமாட்டியை 10 பாடல்களில் பாடியிருப்பார். வெண்டாமரைக்கன்றின் மலர்ப்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து, தண்டாமரைக்கு தகாது குளோ சகமிலமளித்து, உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம், கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியன்னு சொன்னால், இந்த பாட்டை பிள்ளைகளுக்கு பாடம் பண்ணி சொல்லுங்க. நான் கல்லூரியில் பாடம் பள்ளிக்க சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறப்ப இதை மனப்பாடம் பண்ணால் பரிசு கொடுப்பேன்னே. அதில் பரிசு வாங்கின ஒருத்தர் யார் தெரியுங்களா? நான் நாகப்பட்டினத்துக்கு போயிருந்தப்ப கல்வி அதிகாரி ஒருத்தர் வந்து என்னை வணங்கி, ஐயா நான் தான் உங்கள்கிட்ட படித்தேன், இன்றைக்கு நான் கல்வி அதிகாரியாக இருக்கேன், காரணம் நீங்கள் சகலகலாவல்லி மாலையை என்னை படிக்க சொன்னீங்கன்னு சொன்னார். இந்த சகலகலாவல்லி மாலை நாம் கற்றுக்கொண்டால் 1000 பெருமைகளை படையலாம். நான் பாட்டை சொல்லிட்டேங்க, இதோ அந்த பாட்டை பாடி கேளுங்க. சரஸ்வதியை வணங்குங்கள், சகல பெருமைகளையும் பெறுங்கள். வெண்டாமரை கண்டி நின்பதம் தாங்க எல் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது போலோ சகமேழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வல்லியே. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும்
பாடும் பணியில் பணித்து அருள்வாய். பங்கய ஆசனத்தில் கூடும் பசும்பொக் கொடிகே கனதன குன்றும் ஐம்பார் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம். பெண் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கள் கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே ஏ.